ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ஜிஎம் த்ரீ தமிழ் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தூக்கி விட்ருலாம் காய்ஸ். ஜிஎம் த்ரீ தமிழ்னே போட்டுலாம் காய்ஸ். ஆ, ஜிஎம் த்ரீயை காணும் காய்ஸ். ஒய் த்ரீ வரமாட்டேங்குது, இன்னும் ஆயிடுத்து. ஓ நோ 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 நோ. சரி காய்ஸ், ஜிஎம் தமிழ்னு போட்டலாம். ஓகே, மெயில் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஆ, இன்றைக்கி பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து லாஸ்ட் பைரட் அப்படிங்கிற கேம் காய்ஸ். இது ஒரு சர்வைவல் கேம் தான். விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு காயின், இங்கே ஒரு காயின் இருக்குது காய்ஸ். இப்போ இதை என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, இந்த வந்து உடைக்கணுமா காய்ஸ். இதுக்குள்ளே ஒரு சுத்தியல் இருக்குது காய்ஸ், சுத்தியல் இருக்குது, சுத்தியல் மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க இப்படி தான் தெரியுது. இந்த மரத்தை வெட்ட சொல்லாமோ. அடித்தாச்சு, உடைச்சாச்சு. ஐயா, தேங்காய் கீழே இருக்குது காய்ஸ். எடுத்தாச்சு, பேக்குள்ளே போய் தேங்காயை சாப்பிட்ற சொல்கிறாங்கோ. சாப்பிட்றலாம் காய்ஸ், சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வாழைப்பழம் இருக்கான். இது இங்கே இருக்குது காய்ஸ். ஐயா, இதையும் சாப்பிட்லாம் காய்ஸ், இதையும் சாப்பிட்றலாம். ஓகே காய்ஸ், இதையும் சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, எனக்குள்ளே இருக்க இந்த கல்லை உடைக்கணுமா காய்ஸ். இதையே பயன்படுத்தி உடைக்கலாம். இது இந்த பைரட்ஸ் ஹூக்கு மாதிரியே இருக்குது காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஸ்டோன் பிக் ஆக்ஸ் தான் காய்ஸ் இது பேர். இதை செய்ய சொன்னாங்க, செஞ்சிட்டோம். அது நம்மளோட இதில் வந்துருச்சு. அடுத்ததான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த அங்கே ஒரு இடத்துக்கு போய் பில் டாக்குன்னு என்னமோ சொல்கிறாங்கோ, அதை வந்து நம்ம கட்டணுமா. அந்த இடத்த கட்டிடுவோம், கட்டிக்கிட்டே இருக்குவோம் காய்ஸ். நம்ம ஜிஎம் த்ரீ தமிழ் சேனலில் ஒரே ஒரு கேம் மட்டும் இல்லை காய்ஸ், ஏகப்பட்ட கேம்ஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் ஜிஎம் த்ரீ தமிழ்னு சர்ச் பண்ணி பாருங்க காய்ஸ். லட்சக்கணக்கான கேம்ஸ் இருக்கும். இந்த பாலத்தை நம்ம கட்டி முடிச்சாச்சு காய்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதான் வந்து பாலமே இல்லை காய்ஸ், கப்பல்லாம் வந்து நிறுத்துவாங்கள்ல காய்ஸ், அந்த இடமா இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க நம்ம தான் கட்டியிருக்கோம். ஓகே, அடுத்ததான் என்ன பண்ணணும்னாங்கன்னா, ஏதோ இன்ட்டு போட்டு காமிச்சிருக்காங்க, அங்கே போகலாம். இங்கே இதை கட்டிடுவோம், இங்கே இதை கட்டிடுவோம். அடுத்ததாக இது வைக்க சொல்கிறாங்க, வீடு மாதிரி அமைச்சு கட்டிட்டுருக்கோம் காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இப்படி உள்ளது என்னமோ கட்ட சொல்கிறாங்கோ. உள்ளே போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அநேகமாக மேலே இருக்க கூரை பகுதியை கட்ட சொல்கிறாங்க காய்ஸ், கட்டியாச்சு. அடுத்ததாக இதை கிளிக் பண்ண சொல்கிறாங்கோ. அதாவது வாசல் மாதிரி காய்ஸ், வாசலையும் கட்டிடலாம். கட்டியாச்சு காய்ஸ் இதை. அடுத்ததாக என்ன வேணும் இப்போ, ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு காய்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் இதெல்லாம் இங்கே வந்துருமா, இங்கே வரும் தெரியல, பார்த்தலாம் என்னென்ன இருக்குன்னு. நமக்கு வந்து மர கட்டை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ இங்கே போக சொல்கிறாங்க, அதில் இன்ட்டுமே காமிக்கிற இடம் கூட பூராமே அந்த இடத்துக்கு நம்ம போய் என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுக்கணும் காய்ஸ். அப்புறம் காய்ஸ் அங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, ஆக்டோபஸ் அவரை தூக்கி இருக்காரு. எவ்வளோ பெரிய ஆக்டோபஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் காய்ஸ். இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, இதை யூஸ் பண்ணியாச்சு காய்ஸ். ஆக்டோபஸ் திடீர்னு பின்னாடி போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட நம்மளை நோக்கி நம்மளை தாக்க வந்துச்சு காய்ஸ். இதை யூஸ் பண்ண வட்டி பின்னாடி போயிடுச்சு. என்ன நடக்குது, ஏதோ புதையல் மேப் மாதிரி இருக்குது காய்ஸ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், அந்த இடத்துக்கு போகலாம். நினைக்கிறேன்
பிளேஸ் என்ன ஏதோ ஒரு கத்தியில் குத்தி வச்சுருக்காங்கோ அது வந்து விளக்கு நம்ம பெட்டர் மார்க்ஸ் லைட் மாதிரி இருக்குது கைஸ். ஓகே இன்னும் மரக்கட்டை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நமக்கு இன்னும் 5 மரக்கட்டை தான் கைஸ் நம்மள்ட்ட இருக்குது. மொத்தம் 50 மரக்கட்டை நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ். எடுத்துக்கலாம் கைஸ். மொத்தம் நமக்கு இன்னும் தேவைப்படும் நினைக்கிறேன். இதுக்கு உடச்சு வச்சுக்கலாம், நமக்கு உதவும்ல கைஸ். மொத்தம் 50 மரக்கட்டை கிடைச்சிச்சு கைஸ். இது பாரு நமக்கு லெவல் 105. கப்பலே கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நம்ம லெவல் அப் ஆனதுனால ரெடி ஆகிட்ருக்கு கப்பல். ஓகே பார்க்கலாம் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஷெல்டர் வந்து அப்கிரேட் பண்ணிட்டோமா. அடுத்ததாக 250 மரக்கட்டைகள். அப்புறமாட்டி இது என்ன, இது பேம்போ ஸ்டிக் மாதிரி இருக்குது கைஸ். அதாவது வந்து மூங்கில் குச்சி மாதிரி இருக்குது. பார்த்தா போகலாம், போய் தேடி பார்க்கலாம் கைஸ். ஒருவேளை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதே தான் மூங்கில் குச்சி. மரங்கள் வந்து இதே எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம இந்த இதுலேயே உடைக்கிறது தான் கைஸ் நமக்கு மிச்சம். ஏன்னா அது வந்து அதிகமாக இறக்குது கைஸ். நான் கொஞ்சம் லேட்டாகாமல் உடையுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பாருங்கள் கைஸ். டெய்லியுமே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே நல்ல சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம சேனலுக்கு. உங்களை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனல் நல்லா தெரியாது பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா GM3 Tamil ஹேஷ்டாக் GM3 Tamil இல்லைனா GM3 Tamil கமெண்ட்டில் கொடுங்க கைஸ். 250 தேவையான கைஸ், நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. எடுக்க பார்க்கலாம். புதுசாக உருவாக்கிடலாம் கைஸ். ஒன்று இதுக்கு என்னென்ன தேவைன்னு போட்டிருக்காங்கோ, கல்லும் இதுவும் இருந்தால் போதும் போட்டிருந்தாங்கோ, அதனால் இதை எடுத்துடலாம். கொஞ்சம் கல் உடச்சி வச்சுக்கலாம் கைஸ், தேவைப்படும். பாறை கல் ரெண்டுமே இந்த பன்றி மாதிரி இருக்கு, வேகமாக ஓடிடலாம் கைஸ். நல்ல வேலை கைஸ், அதை நம்ம துரத்தி வரல, அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று நிற்கிது கைஸ், காட்டுப்பகுதிகளுக்குள்ள வரும்போது தான் கைஸ் ப்ராப்ளம். என்னது இருக்கு கைஸ், ஒரு பாட்டில் மேல ஒன்று கிடச்சிருக்கு. ஒன்று மேடி
இத்தாலியன் இன்னும் கிடைச்சிருக்கு கைஸ், பார்க்கலாம். தேவையான அளவு எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் நான் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஆனால் இன்னும் தேவைப்படுது கைஸ் அந்த தேவையானது இருக்குது. இன்னும் மூஞ்சி வச்சு தான் கைஸ் ரொம்ப ரேராக இருக்குது, அங்கங்கே தான் கிடைக்குது, நிறைய இடத்துல கிடைக்கும் நினைக்கிது. ஒரு 10 சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மாட்டினோம்னாலதான் கைஸ் நம்மள அண்ட்லைன் பண்ணியிருக்கோங்க. கைஸ் கரடியெல்லாம் இருக்கு கைஸ், தேவையான அளவு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், போகலாம், போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். இல்லை பேக்லேயே பார்க்கலாமே, 14 தான் கைஸ் எடுத்துருக்கோம், இன்னும் 6 தேவைப்படுது நமக்கு. 6 எங்கேருந்து எடுப்பேன்னு எனக்கே தெரில கைஸ். வித்தியாசமான இடமா இருக்கு கைஸ் பார்க்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் கண்டிப்பாக போடுவேன், பாருங்கள். அடுத்த பார்ட்டில் அந்த கப்பலை லெவல் 2 கொண்டு போயிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவிலேருந்து குட் பை சொல்லிக்கிறேன். உங்கள் GM3 தமிழ், குட் பை கைஸ்.